விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்ஸை எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அதில் நடிக்கிற நடிகர் நடிகைகளையும் லைக் பண்ணுவாங்க. அப்படி ராஜாராணி சீரியல் மூலமாக மக்களுக்கு செம்பாவாக தெரிஞ்சவங்க தான் ஆலியா மானசா. இவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆலியா மானசா இவங்க 1997 June 3 சென்னையில் பிறந்தாங்க. அங்கேயே ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு இப்போது இத்திராஜ் காலேஜில் பிஎஸ்சி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ் மேலேருந்து அதிகப்படியான ஆர்வத்தினால இவங்களுக்கு மானாட மயிலாட season 10 கலந்துக்கிற சான்ஸ் கிடச்சிது. இந்த சீசனில் ஃபைனல் வரைக்கும் போனாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவங்க சினிமாவில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பாடி வெயிட் ஏறக்கூடாதுன்னு ஜிம்பா டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் டான்ஸ் மாஸ்டராக இருந்து டான்ஸ் கிளாஸும் எடுத்திருக்காங்க. டான்ஸ் மாஸ்டராக இருந்ததுனால இவங்களுக்கு பல செலிபிரிட்டிஸ் கிட்ட பழக சான்ஸ் கிடச்சிது. இவங்க தமிழில் அறிமுகமான முதல் படம் 2017 ரிலீஸ் ஆன ஜூலியம் 4 படம் தான். அதுக்கப்புறம் மலையாளத்தில் ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நடிக்க நிறைய சான்ஸ் வந்தது. ஆனால் செலக்டிவாக தான் கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. இவங்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போன ஒரு விஷயம்னா அது விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ராஜாராணி சீரியல் தான். இந்த சீரியலில் இவங்க ப்ளே பண்ணுற செம்பாங்கிற அப்பாவு பொண்ணு கேரக்டருக்கு சீரியல் ஃபேன்ஸ் கிட்ட பெரிய வரவேற்பே கிடைச்சிது. இவங்களுக்கு இந்த சீரியலில் நடிக்க சான்ஸ் கிடைச்சது எப்படின்னா, இவங்க நடித்த ஜூலியம் 4 படத்தோட ப்ரொமோஷனுக்காக விஜய் டிவிக்கு வந்தாங்க. இவங்களை பார்த்த அந்த சீரியலோட டைரக்டர் இவங்க கிட்ட நடிக்க கேட்டப்போ இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. மாடர்ன் கேர்ளாக இருந்த இவங்க இந்த சீரியலுக்காக வில்லேஜ் கேர்ளாக தன்னோட கெட்டப்பே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திடீர்னு சிட்டி கேர்ளாக இருந்து வில்லேஜ் கேர்ளாக நடிக்கிறது ரொம்ப சவாலாக இருந்துச்சாமா. குளிர் 100 படத்தில் நடித்த சஞ்சீவை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைமில் டான்ஸ் மாஸ்டராக இருந்தப்போ சஞ்சீவோட சிஸ்டர் இவங்க கிட்ட டான்ஸ் கற்றுக்க வந்திருந்தாங்க. அப்போது சஞ்சீவும் இவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே சீரியல் நடிக்கிறாங்க. இவங்க +1 படிக்கும்போதே ஜாப்பனீஸ் கோர்ஸ் எடுத்து அதில் ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. அதனால் இவங்களையும் ஃபஸ்ட் பிளேஸ் வந்த டெல்லி பையனையும் செலக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜப்பானுக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கே கொஞ்சம் வாரம் தங்கின இவங்க அவங்களோட லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரை நல்லாவே கற்றுக்கிட்டாங்க. இந்த ஆர்வத்தினால இவங்க ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டாங்க. சைக்கிளிங் செஸ் கேம்லையும் இவங்க நேஷனல் லெவல் பிளேயராக இருந்திருக்காங்க. இப்படி இவங்க டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிங் இது எல்லாத்துலேயும் தன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ இவங்க தன்னோட படிப்பை கவனிச்சுட்டு ராஜாராணி சீரியல்லையும் நடிச்சுட்டு வராங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.